வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் வாழைக்காய் புட்டு, சிலர் பொடிமாஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ரெசிபி தான் இது. இதுக்கு நான் மீடியம் சைஸ் வாழைக்காய் 3 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 2 போதும். இப்போ இதை காம்பையும் பின்பகுதியையும் வெட்டிட்டு 2 வெட்ட போகிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறப்போ இதை போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடணும். முக்கால் வேக்காடு தான் வேக விடணும், ரொம்ப குழைஞ்சிடக்கூடாது. உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். அது ஒரு மாதிரி பிசுக்குத்தன்மை வரும் இல்லையா, அது வராமல் கொஞ்சம் அது ஒட்டாமல் இருக்கும் பாத்திரத்தில், பாத்திரம் கழுவும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ அடிப்பகுதி கருத்திருக்கு, அதை பிரட்டி போட்டு வேக விடணும். முக்கால் பதம் அப்படின்னா ஒரு டூத்பிக் வச்சோ அல்லது தீக்குச்சியை கழுவிட்டு அதையோ வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா உள்ள குச்சி இறங்கும், அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கணும். அதை ஆற வச்சிடணும், தனியாக எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு, இல்லைன்னா கருத்துரும் அந்த தண்ணியினால். அது ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி மீடியம் சைஸ், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா மிளகும் சேர்க்க போகிறோம் அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க, கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, இஞ்சி, தேங்காய், மிளகு சீரகத்தை நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். வேணும்னா மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்படி போடும்போது ஒரு ஃப்ரெஷ் வாசம் கிடைக்கும். இப்போ இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம கேரட் துருவியில் துருவிக்க போகிறோம். சின்ன சைஸு துருவியிலையும் துருவிக்கலாம், நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல தான் துருவ போகிறேன். சின்னதில் துருவுனா பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான், அதனால் பெரிய துருவியில் தான் நான் துருவிக்க போகிறேன். இப்போ இதில் அந்த மிளகு சீரகத்தை, மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன், அதை தட்டி குறக்குறப்பாக பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ மற்றதையும் வெட்டி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். வெங்காயத்தை இதை மாதிரி பொடி பொடியாக நறுக்கியாச்சு, பச்சை மிளகாயை கீறி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம், வட்ட வட்டமாக வெட்டலை, இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். பல்லாரியும் தனியாக வெட்டி வச்சுருக்கிறேன், இஞ்சி இருக்குது, தேங்காய் துருவல் இருக்குது, அதோட வாழைக்காய் துருவலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 கொழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் விரும்புகிறவங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு வதக்கணும்.
பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஒன்றா தட்டுறோம். அதை வதக்கிக்கிறோம். அதில் தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் சீனி, ஒரு கால் டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வெள்ளை கலரில் இருக்கிறதுனால வெள்ளத்துக்கு பதில் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு பொடி முதல்ல போட்டால் கருகி ஸ்மெல் அடிக்கும், அதனால் நல்லா வதங்கின பிறகு சேர்த்தா போதும். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டிட்டு வாழைக்காய் துருவலை சேர்த்துற வேண்டிதான். அது நல்லா மிக்ஸ் ஆனவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மல்லி புதினாலாம் தேவையில்லை, அதெல்லாம் சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த கருவேப்பிலையே போதும், நல்லாயிருக்கும். ரெடி ஆயாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. செஞ்சு பாருங்கள். மிளகு சீரகம் பச்சையாக நம்ம தட்டி போட்டதுனால, ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர்.